பேக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் டைமில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. உண்மையிலே வீட்டில் வந்து ரொம்ப டஃப்பான டைமாக தான் இருக்குது. குழந்தைங்க, ஹஸ்பண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து எப்போயுமே பண்ணுற வேலையை ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அதில் குக்கிங்க்கு மட்டும் ஓய்வே கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல் டைமும் குக்கிங் தான். இதில் குழந்தைங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் வந்து சைடில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வந்து வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. சுத்தமாக ரிலாக்ஸேஷனே கிடையாது. இதில் வெளியில் வந்து நாங்கள் இருக்கிறத வந்து சென்னை அப்படிங்கிறதுனால வந்து கொரோனா சுச்சுவேஷன் வந்து இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ வந்து வெளியில் எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போகிறது, எந்த திங்ஸ் கூட எசென்ஷியலாக கிடைக்க மாட்டேங்குது காய்கறி தவிர. ஸோ இது நமக்கு ரொம்ப டஃபஸ்டான டைம் தான். இது வந்து நமக்குன்னு இல்லை, நம்ம கண்ட்ரிக்கே வந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் வருது. ஸோ நம்ம இதை ரொம்ப எசென்ஷியலாக தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து எந்த இடத்துக்குமே சுத்தமாக போக முடியல. வீட்டிலே வந்து அடைஞ்சு கிடக்கும் எப்போயுமே 24 ஹவர்ஸும். வெளியில் போனால் வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ எதுவுமே நகரவே முடியாது நம்மளால். வீட்டிலே இருக்கிறதுனால வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எப்பயுமே வந்து நம்ம நார்மலாக கடைசியில் வந்து எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்ட்டு இல்லை, வீக்லி மந்த்ஸாவது வெளியில் எங்கேயாவது போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் இந்த வெளியில் ஃப்ரெஷ்ஷாக சுவாசிக்கணும், நமக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். பட் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு வழியும் இல்லை, வீட்டிலே தான் இருக்க வேண்டியது இருக்குது. குக்கிங்க்கு மட்டும் ஓய்வே கிடையாது. ஏன்னா நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. லாக்டவுன் இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, குக்கிங்க்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் எப்பவுமே 3 வேளை சமைக்கிறதுக்கு இப்போ 5 வேளை சமைச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த கொரோனா டைமில் சேஃபாக இருங்க உங்கள் வீட்டில். வெளியே எங்கேயும் போக வேணாம். அதுவும் சென்னையிலலாம் ரொம்ப கேசஸ் வந்து நாக்கும் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ வந்து வீட்டிலே இருந்தால் தான் நமக்கு வந்து சேஃப். ஸோ நாங்களாம் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க், கபசர் குடிநீர் அந்த மாதிரி ஏதாவது வந்து குடிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஏதாவது வந்து குடிச்சு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேசுகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்த குக்பா டீமுக்கும், மீ சிஸ்டர், மீனா சிஸ்டர் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் குக்பா மெம்பர்ஸ், என்னோடய பேர் ஷோபிதா. நான் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அதே சமயம் வீட்லேயும் ஹோம் மேக்கிங். எனக்கு ரெண்டு விஷயமும் ரொம்ப பிடிச்சி செய்வேன். அதனால் நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன். இப்படி வேலை பண்ணிகிட்டே இருக்கோமே அப்படின்னு கஷ்டப்பட மாட்டேன். ஸ்கூலுக்கு போகிறப்போ மார்னிங் எழுந்திரிச்சி சமைக்கணும். சமைக்கிறப்போ அதுலேயும் நம்ம என்ன ஹெல்த்தியாக பண்ணலாம், ஆர்கானிக்காக பண்ணலான்னு யோசித்து அதே மாதிரியே பண்ணுவேன். அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவோம். ஸ்கூலில் ருட்டீன் ஒர்க் டெய்லி இருந்துகிட்டே தான் இருக்கும். தென் மறுபடியும் ஈவினிங் வந்தோடனே கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் பரவாயில்லையே, இன்னொரு 2 ஹவர்ஸ் இருந்தால் பரவாயில்லையே 24 ஹவர்ஸில் அப்படின்னு தோணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளை பையனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு நினப்பேன். பட் ஆனால் அப்போது அதெல்லாம் முடியவே முடியாது. பட் ஆனால் வந்து என்னோடய வேலையை நான் முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் டே என்ன வேலை பண்ணணும் அப்படின்றத. ஏன்னா நம்ம வந்து ஒரு நேற்று இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு செஞ்சு நினச்சிருந்தோம், ஆனால் செய்யலைன்னா மறுபடியும் நம்மளுக்கு அந்த டைம் திரும்ப கிடைக்காது. பட் ஆனால் நாளைக்கு நம்ம இந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக அந்த வேலையை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். அதனால் எல்லா வேலையுமே நான் வந்து ஸ்கூலுக்கு போனாலும் சரி, என்னோடய வீட்டு வேலையும் சரி, நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிப்பேன். என்ன இன்னும் கொஞ்சம் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த லாக்டவுனில் வந்து அப்படியே லைஃப் மாறிடுச்சு. இப்போ வீட்லேயே தான் இருக்கும். என் பையனோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டைமை வந்து நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்காக நான் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறேன்.